திருச்சி கம்பளம். தாண்டக சதுரர் தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் திருநாரையூர் பதிகம் பார்த்தோம். அப்பர் பெருமான் பாடிய திருநாரையூர் முதல் பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி திருநாரையூரில் அப்பர் பெருமான் அருளிய இரண்டாவது பதிகம் பார்க்க போகிறோம். இந்த முதல் பதிகத்தில் அப்பர் பெருமான் அத்தலத்து இறைவனுடைய திருக்கோலத்தை பற்றியும் அவருடைய வியப்பூட்டும் அழகையும் விவரித்து பதிகம் பாடினார். இந்த பதிகத்தில் சிவபெருமானுடைய பண்புகளையும் அவருடைய வீர செயல்களையும் குறிப்பிட்டு அப்படிப்பட்ட இறைவனை நாரையூர் அப்படிங்கிற நன்னகரில் நான் கண்டேன் அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் சொல்கிறார். இது ஆறாம் திருமுறை 74வது பதிகம் திருத்தாண்டகம். முதல் பாடல். சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராழி நெடுமாலுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலானை அறியான் தன்னை அடியார்கட்கு எளியானே அரண் மூன்று எய்த வில்லானே சரம் விசையருக்கு அருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏத்தும் நல்லானை தீயாடு நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் சொல்லுவார் சொல்லும் சொற்களில் உள்ளார். அச்சொற்களின் பொருளாகவும் வேதங்களாகவும் இருப்பவர். ஒளிவீசும் சக்கரத்தை திருமாலுக்கு வழங்கியவர் அவர். இரவும் பகலுமாக இருப்பவர் இறைவன். பிறரால் காண்பதற்கு அரியவர், ஆனால் அடியவர்களுக்கோ மிகவும் எளியவர். திரிபுரத்தை எரித்த வில்லை தாங்கியவர். அர்ஜுனனுக்கு பாசுபதம் என்னும் அற்புத அஸ்திரத்தை வழங்கியவர். கதிரோன் போன்ற மா முனிவர்களும் விரும்பி போற்றும் நல்ல தன்மையை உடையவர். கையில் தீயேந்தி ஆடும் பண்பினரான இப்பெருமானை நான் திருநாரையூர் என்னும் நன்னகரில் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராழி நெடுமாலுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலானை அறியான் தன்னை அடியார்கட்கு எளியானே அரண் மூன்று எய்த வில்லானை சரமிசையருக்கு அருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏத்தும் நல்லானை தீயோடு நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இப்போ இரண்டாவது பாடல். பஞ்சுண்ட மெல்லடியாள் பங்கன் தன்னை பாரொடு நீர் சுடற்படற் காற்று ஆயினானை மஞ்சுண்ட வானாகி வானம் தன்னில் மதியாகி மதிசடைமேல் வெய்தான் தன்னை நெஞ்சுண்டு என் நினைவாகி நின்றான் தன்னை நெடுங்கடலை கடைந்தவர் போய் நீங்க ஓங்கும் நஞ்சுண்டு தேவர்களுக்கு அமுது ஈந்தானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், பஞ்சினை போன்ற மென்மையான அடிகளை கொண்ட உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவர். நிலம் நீர் தீ காற்று என ஆனவர் எம்பெருமான். மேகம் தவழுகின்ற விண்ணானவர் அவர். விண்ணை தவழும் பிறை சந்திரனும் ஆனவர். ஆனால் அதே சந்திரனை தன் சடையிலும் கொண்டவர். என் நெஞ்சினுள் புகுந்து அதனுள் வரும் நினைவுகளாக இருப்பவர். நீண்ட கடலை கடைந்த பொழுது முதற்கண் எது தோன்றியது அப்படின்னா நஞ்சு. அந்த நஞ்சினை தானே எடுத்து உண்டு தேவர்களை காத்த பரம்பொருள் அவர். அத்தகு பெருமானை நாரையூர் என்னும் நன்னகரில் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பஞ்சுண்ட மெல்லடியால் பங்கன் தன்னை பாரோடு நீர் சுடர் படர் காற்று ஆயினானை மஞ்சுண்ட வானாகி வானம் தன்னில் மதியாகி மதிசடைமேல் வைத்தான் தன்னை நெஞ்சுண்டு என் நினைவாகி நின்றான் தன்னை நெடுங்கடலை கடைந்தவர் போய் நீங்க ஓங்கும் நஞ்சுண்டு தேவர்களுக்கு அமுது ஈந்தானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இப்போ மூணாவது பாடல். மூவாது யாவர்க்கும் மூத்தான் தன்னை முடியாதே முதல் நடுவு முடிவு ஆனானை தேவாதி தேவர்கட்கும் தேவன் தன்னை திசைமுகன் தன் சிரம் ஒன்று சிதைத்தான் தன்னை ஆவாத அடலேறு ஒன்று உடையான் தன்னை அடியேற்கு நினைதோறும் மன்னிக்கின்ற நாவானை நாவினில் நல்லுரை ஆனானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் உலகிலுள்ள அனைத்து பொருள்களுக்கும் முன்னவே தோன்றியவர், ஆனால் மூப்புத்தன்மையை அடையாதவர். எக்காலத்திலும் முடிவில்லாத சிறந்த பொருளாக விளங்கி அனைத்திற்கும் முதல் இடை இறுதி என உள்ளவர். அனைத்து தேவர்களுக்கும் இவரே தலைவர். நான்முகனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்தவர். அடல் ஏறு, அடல் ஏறு அப்படின்னா இடவ வாகனம், அதில் ஏறி வாகனமாக உடையவர். அடியே நினைக்கும் தோறும் உள்ளத்தில் போய் உறைபவர். நாம் நினைக்கும் போதே நம்முடைய மனதில் குடிகொள்பவர் இறைவன். என் நாவாகவும் அந்நாவில் நவிழப்படும் சொல்லாகவும் அமைபவர் இறைவன்.
அத்தகு பெருமையானை திருநாரையூரில் நான் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மூவாது யாவர்க்கும் மூத்தான் தன்னை, முடியாதே முதல் நடுவு முடிவு ஆனானை, தேவாதி தேவர்கட்கும் தேவன் தன்னை, திசைமுகன் தன் சிரமொன்று சிதைத்தான் தன்னை, ஆவாத அடலேறு ஒன்று உடையான் தன்னை, அடியேற்கு நினைதோறும் அன்னிக்கின்ற நாவானை நாவினில் நல்லுரையானானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இப்போ நான்காவது பாடல். செம்பொன்னை நண்பவளம் திகழும் முத்தை, செழுமணியை தொழுமவர்த்தம் சித்தத்தானை, வம்பு விழும் மலர்கனைவேல் உலக்க நோக்கி மகிழ்ந்தானை மதில் கச்சி மன்னுகின்ற கம்பனையம் கைலாய மலையான் தன்னை, கழுகினொடு காகுத்தன் கருதி ஏத்தும் நம்பனையம் பெருமானை நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் செம்பொன் மேனியை உடையவர், பவளம் முத்து மாணிக்கத்தை போன்றவர், வணங்கி போற்றும் அடியவர்களுடைய உள்ளத்தில் உறைபவர், மன்மதனை எரித்து சாம்பலாக்கியவர், மதில்களில் சிறப்பு கொண்ட காஞ்சி மாநகரில் இருக்கும் திரு ஏகாம்பரநாதர், கைலை மலைக்கு உரியவர், கழுகினோடு ராமனும் வணங்கி துதிக்கும் பெருமைக்கு உரியவர், அனைவருக்கும் தலைவர் அவர். அப்பெருமானை நாரையூரில் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். செம்பொன்னை நண்பவளம் திகழும் முத்தை, செழுமணியை தொழுமவர்த்தம் சித்தத்தானை, வம்பு அவிழும் மலர்கனைவேல் உலக்க நோக்கி மகிழ்ந்தானை மதில் கச்சி மன்னுகின்ற கம்பனையம் கைலாய மலையான் தன்னை, கழுகினோடு காகுத்தன் கருதி ஏத்தும் நம்பனையம் பெருமானை நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. நாரை வழிபட்ட தலமான இந்த திருநாரையூர் சென்ற நம்ம அப்பர் பெருமானுக்கு மற்றொரு பறவையான கழுகு இறைவனை வழிபட்டது நினைவுக்கு வந்தது போல. அதனால் இந்த பாடலில் கழுகை பற்றின ஒரு குறிப்பு இருக்குது, கூடவே ராமனை பற்றியும் குறிப்பு இருக்குது. அதாவது காகுத்தன் அப்படின்னா ராமன். திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற ஊர்லேயும் புள்ளிருக்கு வேலூர் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில், இந்த ரெண்டு திருத்தலங்களையுமே கழுகு வந்து பூஜித்தது. ஆக அப்பர் பெருமான் இந்த பதிகங்களில், அதுவும் இந்த பாடலில், இரண்டு பறவைகளை ஒரு சேர குறிப்பிடுகிறார். நாரை அதாவது திருநாரையூரில் நாரை பூஜித்தது, அங்கே கழுகை பற்றியும் குறிப்பிட்டு பறவைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு இழிந்த பிறவி அல்ல, அதுவும் வந்து ஒரு உயர்ந்த பக்தியை உடையது அப்படிங்கிறத குறிப்பிடும்படியான பாடலாக அமைஞ்சிருக்கு. இப்போ ஐந்தாவது பாடல். உரையுடைய கரியுரிவை போர்வையானை, புரிசடை மேல் புனலடைத்த புனிதன் தன்னை, விரைவுடைய வெள்ளறுக்கம் கன்னியானை, வெண்ணீரு செம்மேனி விரவினானை, வரையுடைய மகள் தவம் செய் மணாளன் தன்னை, வறுபிணி நோய் பிரிவிக்கும் மருந்து தன்னை, நரைவிடை நற்கொடி உடைய நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் யானையின் தோலை உரித்து போர்வையாக போர்த்தியவர், சடைமுடியில் கங்கையை கொண்டவர், அழகிய செம்மேனியில் திரு வெண்ணீரை குழைய பூசியவர், மலைமகளாகிய பார்வதி பெருந்தவம் பெற்று கிடைக்கப்பெற்ற மணாளர் இவர், பிறவியோடு பிணைக்கப்பட்ட பிணியை வேறறுத்து முக்தி அதை அளிக்கும் நல்ல மருத்துவர் இவர், வெள்ளேரினை கொடியாக கொண்டவர் இடபக்கொடி, அனைவருக்கும் தலைவராகிய இப்பெருமான் இவரை நாரையூர் நன்னகரில் நான் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். உரையுடைய கரியுரிவை போர்வையானை, புரிசடை மேல் புனலடைத்த புனிதன் தன்னை, விரைவுடைய வெள்ளறுக்கம் கன்னியானை, வெண்ணீரு செம்மேனி விரவினானை, வரையுடைய மகள் தவம் செய் மணாளன் தன்னை, வறுபிணி நோய் பிரிவிக்கும் மருந்து தன்னை, நரைவிடை நற்கொடி உடைய நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இப்போ ஆறாவது பாடல். பிறவாதும் இரவாதும் பெருகினானை, பேய்பாட நடமாடும் பித்தன் தன்னை, மறவாத மனத்தகத்து மண்ணினானை, மலையானை கடலானை வனத்துள்ளானை, உறவானை பகையானை உயிரானானை, உள்ளானை புறத்தானை ஓசையானை, நரவாரும் பூங்கொன்றை சூடினானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் வினை வயப்பட்டு பிறவாதும் அவ்வழி இரவாதும் தன்மை பெற்று தன்னுடைய பெரு ஆற்றலால் புகழ் விளங்க ஓங்கி நிற்பவர், பேய்கள் சூழ நடனமிடும் பித்தனவர்,
தன்னை எக்காலத்திலும் மறவாது போற்றி வணங்கும் அடியார் மனத்தில் நிறைந்து விளங்குபவர் இறைவன். மலையாக திண்மையுடைய உயர்ந்தும் பறந்தும் கடல் போல ஆழ்ந்தும் அகன்றும் காட்டினை போல திண்மை பெற்றவரும் உறவு கொண்டவரும் தீயனவற்றிற்கு பகைவரும் உயிரை போன்றவரும் அனைத்திற்கும் உறுதியாகவும் உள்ளேயும் இருப்பவராகவும் புறத்துள்ளும் ஓசையாகவும் தேன் சிந்தும் கொன்றை மலர்கள் சூடிய நாரையூரில் அப்பெருமானை கண்டேன். ஆனால் மறுபடியும் பார்ப்போம். பிறவாதும் இரவாதும் பெருகினானே பேய்பாட நடமாடும் பித்தன் தன்னை மறவாத மனத்தகத்து மண்ணினானை மலையானை கடலானை வனத்துள்ளானை உறவானை பகையானை உயிரானானை உள்ளானை புறத்தானை ஓசையானை நரவாரும் பூங்கொன்றை சூடினானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இப்போ ஏழாவது பாடல். தக்கனது வேள்விகட சாடினானை தலைக்கலனா பலியேற்ற தலைவன் தன்னை கொக்கரை சச்சரி வீணை பாணியானை கோணாகம் பூணாக கொண்டான் தன்னை அக்கினொடும் எண்பணிந்த அழகன் தன்னை ஆறு முகனோடு ஆணைமுகருக்கு அப்பன் தன்னை நக்கனை வக்கரையானை நல்லாற்றானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் தக்கன் செய்த வேள்வியை அழித்தவர், கபாலத்தை கையில் கொண்டு பலியேற்ற திரிபவர், கொக்களை சச்சரி வீணை இப்படிப்பட்ட இசைக்கருவிகளை உடையவர், அரவினை ஆபரணமாக கொண்டவர், ருத்ராட்சமும் எலும்பும் அணிந்தவர், ஆறு முகனையும் யானை முகனையும் மக்களாக பெற்றவர், பிட்சாடன மூர்த்தியாக கோலம் கொண்ட அவர் திருவக்கரை திருநள்ளாறு ஆகிய தலங்களில் உறைபவர். அவரை நாரையூர் அப்படிங்கிற நல்ல நகரில் நான் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். தக்கனது வேள்விகட சாடினானை தலைகளலா பலியேற்ற தலைவன் தன்னை கொக்கரை சச்சரி வீணை பாணியானை கூணாகம் பூணாக கொண்டான் தன்னை அக்கினோடும் எண்பணிந்த அழகன் தன்னை ஆறு முகனோடு ஆனை முகர்க்கு அப்பன் தன்னை நக்கனை வக்கரையானை நல்லாற்றானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இப்போ எட்டாவது பாடல். அரிப்பிரமர் தொழுதியத்தும் அத்தன் தன்னை அந்தகனுக்கு அந்தகனை அளக்கலாக எரிபுரியும் இலிங்க புராணத்துளானை எண்ணாகி பன்னார் எழுத்துளானை திரிபுரம் செற்று ஒரு மூவர்க்கு அருள் செய்தானை சிலந்திக்கும் அரசளித்த செல்வன் தன்னை நரிவிரவு காட்டகத்தில் ஆடலானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் திருமாலும் நான்முகனும் போற்றி வணங்க அன்புடையராய் விளங்குபவர், காலனுக்கு காலனாக இருப்பவர், அளக்கலாக அளவில் தீப்பிழம்பாகி நீண்டு விளங்கி இலிங்கமாக அதன் பெருமையாகவும் விளங்குபவர் அண்ணாமலையார், எண்ணங்களில் பொருந்தி பண்ணின் இசையானவர், திரிபுரத்தை எரித்த போது அவ்விடத்து பக்தி பெருக்கோடு சிவநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்த மூன்று அரக்கர்களான விரத்தன் பரயோகன் குணபரன் ஆகியோரை காத்தவர், தன்னை நன்முறையில் வழிபட்ட சிலந்திக்கு அருள்பாலித்து அச்சிலந்தியின் மறுபிறவியில் கோச்செங்கட்சோழனாக மாற்றியவர், சுடுகாட்டில் ஆடல் புரியும் இத்தகு பெருமானை திருநாரையூரில் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். அரிப்பிரமர் தொழுதியத்தும் அத்தன் தன்னை அந்தகனுக்கு அந்தகனை அளக்கலாக எரிபுரியும் இலிங்க புராணத்துள்ளானை எண்ணாகி பன்னார் எழுத்துளானை திரிபுரம் செற்று ஒரு மூவர்க்கு அருள் செய்தானை சிலந்திக்கும் அரசளித்த செல்வன் தன்னை நரிவிரவு காட்டகத்தில் ஆடலானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இப்போ ஒன்பதாவது பாடல். ஆலாள மிடற்று அணியா அடக்கினானை ஆலத்தன் கீழறம் நால்வர்க்கு அருள் செய்தானை பாலாகி தேனாகி பழமும் ஆகி பைங்கரும்பாய் அங்கு அருந்தும் சுவையானானை மேலாய வேதியர்க்கு வேள்வியாகி வேள்வியின் இன் பயனாய விமலன் தன்னை நாளாய மறைக்கு இறைவன் ஆயினானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் ஆலகால நஞ்சினை உண்டு தன் கண்டத்தில் தேக்கியதால் அதனையே ஒரு அணியாக கொண்டவர் திருநீலகண்டர், ஆலமர நிழலின் கீழ் அறமுறைத்த அற்புதர் அவர், அடியார்களுடைய மனத்தில் பால் தேன் பழம் கரும்புச்சாறு இவை போல சுவை மிக்கவர், உயர்வான வேள்வியாகவும் அதன் பயனாகவும் உள்ளவர்,
நான்கு மறைகளுக்கும் அவரே தலைவர். அப்பெருமானை திருநாரையூரில் இருக்க நான் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஆலாலம் இடற்று அணியா அடக்கினானை, ஆலத்தன் கீழறம் நால்வர்க்கு அருள் செய்தானை, பாலாகி தேனாகி பழமுமாகி பைங்கரும்பாய், அங்கிருந்தும் சுவையானானை, மேலாய வேதியர்க்கு வேள்வியாகி வேள்வியினின் பயனாய விமலன் தன்னை, நாளாய மறைக்கு இறைவன் ஆயினானை, நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். மீளாத ஆள் என்னை உடையான் தன்னை, வெளி செய்த வழிபாடு மேவினானை, மாளாமை மறையவனுக்கு உயிரும் வைத்து வன்கூற்றின் உயிர்மாள உதைத்தான் தன்னை, தோளாண்மை கருதி வரை எடுத்த தூர்த்தன், தோல்வலியும் தாழ்வலியும் தொலைவித்து ஆங்கே நாளோடு வாழ்கொடுத்த நம்பன் தன்னை, நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் நான் மீண்டும் தீய நெறிக்கு செல்ல ஒண்ணாத நிலையில் அவனுக்கே அடிமை பூண்டு வாழ்ந்து வருமாறு அருள்பாலித்தவன், நல்மனத்துடன் வழிபட்ட மார்க்கண்டேயனுக்கு உயிர் ஈந்து காலனை காலால் உதைத்து அழித்தவர், தன் தோல் வலிமையால் கைலாய மலையை பெயர்க்க முயற்சித்த இராவணனை அவன் தோள்கள் நெறியுமாறு அழித்தவர் இறைவன், மீண்டும் அவன் பணிந்து போற்றி வணங்கிட அவனுக்கு வாழும் வாழ்நாளும் தந்தவர் அப்பெருமான், அவரை திருநாரையூரில் நான் கண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மீளாத ஆள் என்னை உடையான் தன்னை, வெளி செய்த வழிபாடு மேவினானை, மாளாமை மறையவனுக்கு உயிரும் வைத்து வன்கூற்றின் உயிர்மாள உதைத்தான் தன்னை, தோளாண்மை கருதி வரை எடுத்த தூர்த்தன், தோல் வலியும் தாழ்வலியும் தொலைவித்து ஆங்கே நாளோடு வாழ்கொடுத்த நம்பன் தன்னை, நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. இன்னைக்கு அப்பரபெருமான் திருநாரையூரில் பாடிய 2வது பதிகம் பார்த்தோம். திருதாண்டகம் 6ஆம் திருமுறை 74வது பதிகம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை, திருச்சிற்றம்பலம்.